எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் என் உடம்புல வர மூட்டு வலிக்கு சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பழமொழி என்பதை விட அது ஒரு வாழ்வியல் தத்துவமாக கருதிட வேண்டும். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் உண்டு. அதில் கோயிலில் உள்ள கோபுரங்கள் இன்னும் விசேஷம் கொண்டவையாக அமைய பெற்றிருக்கிறது. தினம் தினம் கோபுர தரிசனம் கிடைக்கும் இடத்தில் குடியிருப்பதே பாக்கியம் என்று சொல்வார்கள். அப்படி புனிதமாகவும் பாக்கியமாகவும் கருதும் இந்த கோபுரத்தின் சிறப்புகள் என்ன? கோடி புண்ணியம் தரும் கோபுரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். கோபுரம் என்பதற்கு இறைவனை நோக்கி ஆன்மாக்கள் செல்லும் வழி என பொருள். கோபுரம் என்பது சமய வரலாறு, புராண கதைகள், தத்துவம் முதலிய பல செய்திகளை எடுத்துக்கூறும் உயிர்த்தன்மை கொண்ட உருவங்களாகவே உயர்ந்து நிற்கின்றன. இவ்வளவு விசேஷமான கோபுரத்தில் தெய்வகணங்கள், தெய்வ உருவங்கள், பறவைகள், விலங்குகள், புராண இதிகாச காட்சிகள், மனிதர்கள், தேவியர்கள், மெய்யடியார்கள் என பல வகை சிற்பங்கள் இருக்கும். பொதுவாக கோபுரங்கள் என்றால் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு உயரமாகத்தான் அமைந்திருக்கும். வானலாவிய இந்த உயரமான கோபுரமானது ஊர் மக்களின் நன்மைக்காகவும் நம் ஊரின் நன்மைக்காகவும் தான் கட்டப்பட்டுள்ளது. நமது ஊரை இயற்கை சீற்றங்களிலிருந்து, அதாவது இடி மின்னல் போன்ற தாக்குதலிலிருந்து காப்பதற்கு இந்த கோபுரங்கள் உயரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசத்தினை எல்லோரும் அறிந்திருப்போம். அந்த கலசத்திற்கு தான் கும்பாபிஷேகம் செய்யும் போது விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படும். கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசமானது வெறும் கலசங்கள் அல்ல. அந்த கலசத்திற்கு உள்ளே கம்பு, நெல், கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாமை இவைகளை நிரப்பி வைத்திருப்பார்கள். இந்த தானியங்களில் குறிப்பாக வரகு எனப்படும் சிறுதானியம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் வரகிற்கு மின்னலை தாங்கும் சக்தி அதிகமாக உள்ளது என்று கூறுகிறது விஞ்ஞானம். கோபுரங்கள் உள்ள பகுதியில் இடிமின்னல் தாக்கினால் அது கோபுரங்கள் மேலுள்ள கலசங்கள் தாங்கிக் கொள்ளும் என்பது அறிவியல் சார்ந்த உண்மை. அது மட்டுமல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெள்ளம் வருவதை அறிந்து கொள்ளவும் புயல் வருவதை அறிந்து கொள்ளவும் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வெள்ளமானது ஊருக்குள் வந்துவிட்டால் விவசாயிகளின் நிலம், வீடு அனைத்தும் நாசமாகிவிடும். விதைநெல் கூட இல்லாத அளவிற்கு அவர்கள் சிரமப்படுவார்கள். மீண்டும் தானியங்களை விளைப்பதற்கு விதைநெல் இருக்காது. ஆனால் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் தானியமானது எந்தவித சேதாரமும் இல்லாமல் அங்கேயே பத்திரமாக இருக்கும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு கோபுர கலசத்தில் இருக்கும் தானியங்களை எடுத்து விளைச்சலுக்காக பயன்படுத்திய காலமும் உண்டு. இது முழுக்க முழுக்க மக்களின் நன்மைக்காக கடவுள் சேமித்து வைக்கும் தானியமாக கருதப்பட்டது. அடுத்ததாக கோபுரத்தின் கலசமானது தங்கம், வெள்ளி, செம்பு இவைகளால் பிரதிஷ்டை செய்யப்படும். இந்த உலோகங்களில் செய்யப்படும் கலசங்கள் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் சக்தி வாய்ந்ததாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் கும்பாபிஷேகம் சமயத்தில் ஓதப்படும் மந்திரங்களானது தெய்வீக ஆற்றலை அந்த கலசத்திற்கு தந்துவிடுகிறது. இதில் தெய்வீக ஆற்றல் உள்ளது என்பதை நாம் எப்படி உணர முடியும் என்றால், வானளர்வு உயர்ந்து நிற்கும் எத்தனையோ கட்டிடங்களை நாம் பார்த்திருப்போம், வியந்திருப்போம். ஆனால் கோபுரத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம் இரு கைகளும் தானாகவே அதை கும்பிட முன் வருகிறது. இதற்கு காரணம் கோபுர கலசத்தில் இருக்கும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான். இப்படி தூரத்தில் வரும் பக்தர்களின் ஆற்றலை வசீகரிக்கும் தன்மையானது இந்த கோபுரத்திற்கு உள்ளது என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்திருப்போம். நம்மில் பலர் கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பு கோவிலின் கோபுரத்தை கண்டவுடன் இரு கைகளையும் கூப்பி கும்பிட்டு பின்புதான் கோவிலுக்குள் நுழைவோம். இது நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அந்த கோபுரத்தை கும்பிட வேண்டும் என்று நம்மை தூண்டுவதே அந்த கலசத்தில் இருக்கும் இறை சக்தி தான். மேலும் கோபுரத்தினை தரிசிக்கும் காலத்தை பொறுத்து ஒவ்வொரு நன்மையும் நாம் பெறுகின்றோம். காலையில் கோபுர தரிசனம் செய்தால் நோய் தீரும். மாலையில் கோபுர தரிசனம் செய்வதால் பாவம் போக்கும். மதிய வேளையில் கோபுர தரிசனம் செய்வதால் செல்வ வளம் பெறுகின்றது. இரவு கோபுர தரிசனம் செய்வதால் வீடு பெரு கிடைக்கின்றது. நாம் வேலை பழுவினால் வேறு சில காரணங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாத நேரங்களில் நமக்கு கோபுரங்களை இறைவனின் வடிவமாக காட்சி தருகின்றன. இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களின் கோபுரங்களை காணும் போது நமக்கு அந்த இறைவனையை தரிசித்த உணர்வு ஏற்படுவது இயற்கையானது. கோபுர தரிசனம் நமக்கு மன தூய்மை, இறைநாட்டம், நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றையும் கொடுக்கிறது. கோபுர தரிசனம் நமக்கு பாவ விமோச்சனம் தரக்கூடியது. நாளும் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தொழுவோம். இயலாத நேரங்களில் கோபுர தரிசனம் செய்து நன்மைகளை பெறுவோம்.
எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். என் உடம்புல வர மூட்டு வலிக்கு சதை பிடிப்புக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர்.